ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் செயல்படும் வேதாத்ரிய பயிலகம் சார்பில் வறுமை கோட்டுக்கு கீழே 100க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு மளிகை பொருட்கள் இலவசமாக வழங்கப்பட்டது. தமிழகத்தில் கொரோனா இரண்டாம் அலை வேகமாக பரவி வரும் சூழலில் தமிழக அரசு 15 நாட்களுக்கு முழு ஊரடங்கை அமல்படுத்தியது. இதனால் கோபிச்செட்டிப்பாளையம் பகுதியில் வசிக்கும் தினக்கூலி தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் உணவின்றி தவிக்கும் மக்களுக்கு கோபிச்செட்டிப்பாளையத்தில் இயங்கி வரும் வேதாத்ரிய பயிலகம் சார்பில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு அரிசி, பருப்பு, எண்ணெய், மிளகாய், சோப்பு, பிஸ்கட் உள்ளிட்ட 25க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய தொகுப்பு இலவசமாக வழங்கப்பட்டது. மேலும் ஊனமுற்றோர்கள் உள்ள குடும்பங்களுக்கு வேதாத்ரிய பயிலக அமைப்பைச் சேர்ந்த 10க்கும் மேற்பட்டோர் வீடு வீடாக சென்று மளிகைப் பொருட்களை வழங்கி வருகின்றனர். கோபிச்செட்டிப்பாளையம் பகுதியில் ஏழை எளிய மக்களுக்கு மளிகைப் பொருட்களை வழங்கி வரும் வேதாத்ரிய பயிலகம் அமைப்பினருக்கு அப்பகுதி பொதுமக்கள் நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்து வருகின்றனர். அதனைத் தொடர்ந்து கொரோனாவிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளவும் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் கபசுர குடிநீரையும் பொதுமக்களுக்கு இலவசமாக வழங்கி வருகின்றனர். ஓகே கொடுத்துடும் அப்படியே ஒரு நிமிஷம் இதுபோன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.